Hi friends, welcome back to Tagaval for you. So, உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் TNPSC தங்களுடைய annual planner கடந்த டிசம்பர் மாசம் எண்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா இந்த 2021ல நிறைய எக்ஸாம்ஸ் வந்து TNPSC சார்பா நடத்த போறாங்க. சோ அதுல முக்கியமா நிறைய பேர் எதிர்பார்க்கிற ஒரு எக்ஸாம்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா குரூப் 4. சோ TNPSC உடைய குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் செப்டம்பர் மாசம் வந்து வெளியாகும்ன்ற மாதிரி அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ செப்டம்பர் மாசம் நோட்டிபிகேஷன் வெளியாகுனா டிசம்பருக்குள்ள வந்து எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னாக்கா கண்டிப்பா அந்த எக்ஸாம்ஸ் வந்து நம்மளால கிராக் பண்ண முடியும். சோ இந்த வீடியோ சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC-க்கான ஒரு ஃபுல் ப்ரிப்பரேஷன் சீரீஸ் தான் நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்கமிங் வீடியோஸ்ல TNPSC சிலபஸ்ல இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கான மார்க் அலோகேஷன் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருந்து 75 க்வெஸ்சன்ஸ் வரும் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டில இருந்து 25 க்வெஸ்சன்ஸும் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஜெனரல் தமிழ் அது வந்து உங்களுடைய ஆப்ஷன். நீங்க எதர் இங்கிலீஷா செலக்ட் பண்ணிக்கலாம் ஆர் தமிழை செலக்ட் பண்ணிக்கலாம். சோ அதுல இருந்து உங்களுக்கு 100 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. சோ டோட்டலா எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கேட்டீங்கன்னா 200 க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஈச் க்வெஸ்சன்ஸ் கேரிஸ் 1.5 மார்க்ஸ். சோ அதாவது 200 க்வெஸ்சன்ஸ் ஒரு க்வெஸ்சனுக்கு 1.5 மார்க்ஸ்ன்ற பட்சத்துல டோட்டலா உங்களுக்கு 300 மார்க்ஸ் வந்து எக்ஸாம் நடத்தப்படுவாங்க. அண்ட் எக்ஸாம் டியூரேஷன் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3 ஹவர்ஸ் அப்படி இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன்ல கிடையாது, ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் தான் இது வரைக்குமே கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த இயர் வந்து கொரோனால எதனா சேஞ்சஸ் இருக்கான்றது நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும். சோ மோஸ்ட் ஆஃப் த குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து ஆஃப்லைன் மோட்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்ல உங்களுடைய ஆன்சர்ஸ் நீங்க கொடுக்கற மாதிரி இருக்கும். அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்ல இப்ப புதுசா வந்து சில மாடிபிகேஷனும் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாடிபிகேஷன்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியணும்னா நாங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துங்க. மார்க் பத்தி மறுபடியும் சொல்றப்போ இந்த எக்ஸாம்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ன்றது கிடையவே கிடையாது. சோ தாராளமா நீங்க எல்லா க்வெஸ்சன்ஸுமே வந்து தைரியமா அட்டன் பண்ணிட்டு வரலாம். சோ நெகட்டிவ் மார்க் TNPSC குரூப் 4ல இது வரைக்குமே இருந்தது கிடையாது. சோ இந்த இயரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான். இந்த சிலபஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் எந்த டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் அது முடிச்சுட்டு நம்ம வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் வரலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணலாம். சோ எவ்ரி வீக் வந்து நம்ம நிறைய வந்து எபிசோட்ஸ் வந்து நம்ம போட்டுட்டே இருக்க போறோம் எல்லா டாபிக்ல இருந்தும். அண்ட் இதுக்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய டெலிகிராம் சேனலையும் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துருங்க, உங்களுக்கு ஒரு கிளீன் ஐடியா வரலாம். சோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க, அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் இப்போ பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சீரிஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நாங்க நம்புறோம். சோ பிகினர்ஸ் யாரெல்லாம் குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களா கண்டிப்பா இந்த எபிசோட்ஸ் வந்து பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்ல, லீஸ்ட் காமன் மல்டிபிள் நம்பர்ஸோட எல்சிஎம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த அனதர் நம்பர் தென் த எல்சிஎம் இஸ் த கிரேட்டர் நம்பர் இட்செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா